ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான, சிரிப்பான, எக்ஸைட்டிங்கான ஷின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புட்டக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனும் ஒரு பொட்டியை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பான். இப்போ பக்கத்தில் ஒரு வயசான புரிபுரி தாத்தாவை ஒரு காக்கா குத்திட்டு இருக்கும். அந்த தாத்தாவும் காப்பாற்றுங்க, என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்பாரு. நம்ம தலைவன் தான் சேவை செய்கிறதுக்குன்னே பிறந்தவனாச்சு. டக்குன்னு ஒரு குச்செடுத்து அவனோட சட்டியை அதில் மாட்டி அதை வச்சு காக்காவை ஓட்டுவானா? அந்த தாத்தாவும், பேராண்டி நீ தான்ப்ப இன்றைக்கி என்னை காப்பாற்றியிருக்க, உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமேனு சொல்லிட்டு ரெண்டு கிளிகிளிப்பு எடுத்து ஷின்சான்கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ நீ இந்த கிளிகிளிப்பை ஆட்டு, உனக்கு உதவ ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்கேருந்து கிளம்பிடுவார். அதை வாங்கிட்டு நம்ம தலைவனும் அவன் வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கதவு திறந்து உள்ளே போவான். ஹாரியும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, சே நீயா ஷின்சான், நான் கூட கஸ்டமர்னு நினச்சேன்வாரு. ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம ஷின்சான் ஃபேமிலியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் தான். இப்போ ஹாரியும் மிக்ஸி ஷின்சான் வழக்கம் போல தான், இன்றைக்கும் கொஞ்சம் கூட போனியே ஆகலை. நம்ம ராமனை சாப்பிட யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பாரு. இந்த டைமில் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகும், சுகுணா கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் ராமன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சுன்னா உங்கள் ஹோட்டலை பற்றி நாங்கள் பேசுவோம், மக்கள் டிவியில் பார்ப்பாங்க, ஸோ நீங்கள் பிரபலம் ஆகிடுவீங்க. எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் ஏகப்பட்டது உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போக, இதை பார்த்த மிக்ஸியும் அவங்க ஃபோனில் அந்த கான்டெஸ்ட்டை பற்றி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, ஹாரி இதில் மட்டும் நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டோம், நம்ம ராமனும் ஃபேமஸ் ஆகிடும், நம்ம ஹோட்டலும் ஃபேமஸ் ஆகிடும், நமக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடைக்கும், கமான் ஹாரி நம்ம இதில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மிக்ஸியும் அந்த கான்டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுவாங்க. இப்போ ஹாரியும், எல்லாம் சரி இப்போ நம்ம ராமன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை தவிர்த்து நம்ம ராமனை வேறு யாராச்சும் சாப்பிட்டுட்டு ஒரு ஆனஸ்டான ரிவ்யூவை கொடுக்கணும். ஸோ யாரை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க, நம்ம தலைவனும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கொடுத்த கிளிகிளி பெருண்டாட்ட ஆட்டுவான். அந்த இடத்துக்கு புரிபுரி சிமான் வந்துட்டு, பூனா மணக்கம், நான் பேசினா இனிக்கும், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம்மா. ஷின்சானும் உனக்கு பசிக்குதாப்பான்னு கேட்பான். அவனும் பசிக்குதாவா, வயிறு சாப்பாடுக்காக கூப்பாடு போடுதுரா, சோத்த கொடுன்னு சொல்லிட்டு ஷின்சானும் புரிபுரி செய்யமான உள்ளே இட்டிட்டு போவான். ஹாரியும் சுட சுட ராமனை ரெடி பண்ணி ஷின்சான் கிட்ட கொடுப்பாரு. நம்ம தலைவனும் அந்த ராமனை வாங்கிட்டு அவன் கட்ட வரல வரல அதுக்குள்ளே விட்டு அதை அப்படியே புரிபுரி செய்யமான் கிட்ட கொண்டு போய் வைப்பானா? இதை பார்த்த புரிபுரி செய்யமானும், என்னடா நீ விரலெல்லாம் ராமன் சூப்புக்குள்ளே ஊடுற, இதெல்லாம் கொஞ்சம் கூட சுத்தமே இல்லைன்னுமா. நம்ம தலைவனும், என்ன பண்ணுறது, சின்ன வயசில் எனக்கு விரல் சூப்புற பழக்கம் இருந்தது, இப்போ வளர்ந்ததுக்கப்புறமா அந்த சூப்பனை விரலை அப்படியே சூப்புக்குள்ளே விடுற பழக்கமாக மாறிடுச்சுன்னுமா. புரிபுரி செய்யமானும், ஐயா சுத்தம்தான் சோறு போட, சுகாதாரம் தான் குழம்பு ஊற்றணுமா. உடனே செஞ்சானும், இப்போ நீ சாப்பிட போறியால கிளம்ப போறியான்னு கேட்பான். உடனே புரிபுரி செய்யமானும், சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு வா எடுத்து வைப்பான். வச்சுட்டு, வாவ் மைண்ட் ப்ளோவிங், அருசுவையும் நாக்கில் நடனம் ஆடுதுன்னுமா. இப்போ மிக்ஸிக்கு கரெக்டாக ஒரு மெயில் வரும். மிக்ஸியும், ஹாரி நம்மளோட கான்டெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு எப்போ வேணாலும் கால் வரலான்னு வாங்க. கரெக்டாக இப்போ காலம் வருமா? மிக்ஸி அட்டன் பண்ணி பேச, மேடம் உங்களோட ராமன் கான்டெஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் கரெக்டான லொக்கேஷனுக்கு கரெக்டான டைமுக்கு கரெக்டாக வந்துடுங்க, அதுவே போதும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிருவாங்க. இப்போ நொகாரா ஃபேமிலியும் வீட்டெல்லாம் பிறந்துக்கிட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ராமன் கான்டெஸ்ட்டு நடக்கிற இடத்துக்கு கிளம்புவாங்க. இப்போ புரிபுரி செய்யமானும், நீங்கள் போகிறீங்க சரி, என்னையே ஏன்டா கூட கூட்டிகிட்டு போகிறீங்கம்மா. ஷின்சானும், பன்னிக்குட்டி கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு வாப்பான்மா. இப்போ ஹாரியோ இவங்கள கூட்டிகிட்டு தொலைதூரத்துக்கு போவார். காடு மலை பனி பிரதேசத்தில் கூட இவங்களை இழுத்துக்கிட்டு மனுஷன் கஷ்டப்பட்டு போயிட்டுருப்பாரு. அவர் மட்டும்தான் போகிறாருன்னு பார்த்தா அவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட பேர் போயிட்டுருப்பாங்க. ஹாரியும், என்னடா இது சோலோவாக போயிட்டு சீன் காட்டலான்னு பார்த்தா இத்தனை பேர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் பின்னாலேயே போயிட்டுருப்பாரு. இப்போ போட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. யோஷினகா மேடமும் கமெண்ட்ரி கொடுத்துட்ருப்பாங்க, வெல்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ இந்த இடத்துல ராமன் கான்டெஸ்ட் நடக்க போகுது, அங்கே ஒருத்தர் முதுகை காமிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஜட்ஜி, அவர் எந்த ராமனை சாப்பிட்டு நல்லா இருக்குன்றாரோ அவங்க தான் வின்னர். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுன்னுவாங்க. இப்போ பிரின்சிபல் சாரும், வெல் போட்டி ஆரம்பிக்கலாம், எல்லாருமே உங்களோட நூடுல்ஸ் எடுத்துகிட்டு லைனாக வாங்கன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்துட்டு எந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அவன்லேருந்து சுட சுட நூடுல்ஸை வெளியெடுப்பான். அதை பார்த்த பிரின்சிபலும், என்னடா நூடுல்ஸு முட்டை கறி எல்லாமே குழஞ்சி போயிருக்கு, இது தேராது, ஃபெயில் பண்ணிடுவார். ரெண்டாவதா ஒருத்தன் வந்துட்டு எந்த பாருங்கன்மா, பிரின்சிபலும் பார்த்துட்டு இதில் எதுவுமே சரியாக வேகவே இல்லையே, நீயும் ஃபெயிலுன்றார். மூணாவதா ஒருத்தன் வருவான், அவன் நூடுல்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே உள்ளே கொட்டிகிட்டு இருக்கும். பிரின்சிபல் இதை பார்த்துட்டு, சரிப்பா நீ போயிட்டு திரும்ப வரவே வராதன்றுவார்.
அடுத்த நாலாவது இப்போ ஒரு ரோபோட் பறந்து வரும், இதை பார்த்து யோஷினாக்கா மேடமும் ஏ ரோபோட் ஒன்று வந்துட்டு இருக்குன்னு வாங்க. இப்போ அந்த ரோபோட் கீழே இறங்கிட்டு நான் தான் ஏஐ ரோபோட், நான் தயாரித்த இந்த ராமனை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு அந்த ராமனை கொடுக்க மனுஷனும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஆஹா இது எல்லாவா நூடுல்ஸ், அருண் சுவையும் நாக்கில் டான்ஸ் ஆடுது, இது பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த ரோபோட் செலக்டடுன்னுவார். இப்போ ஹாரியும் ஐயா பெரியவர் போல் இருக்கும் சிறியவரே இங்கே பாருங்கள் கொஞ்சம் எங்களையும் சாப்பிட்டு பாருங்கன்னுவாரு. இப்போ நம்ம தலைவனும் நூடுல்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான், புரி புரி செய்யுமோ நூடுல்ஸோட சூப்பில் குளிச்சுட்டு இருப்பான், நம்ம தலைவனும் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஆனால் என்ன அந்த கட்டவரில் திரும்பி அந்த சூப்புக்குள்ளே விட்டுட்டு கொண்டு போய் பிரின்சிபல் கிட்டே கொடுக்க பிரின்சிபலும் நைஸ் ஸ்மெல் பட் எதுக்குப்பா விரலை அந்த சூப்புக்குள்ளே விடுறேன்னு சொல்ல நம்ம தலைவனும் கண்டுக்காதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அதை துச்சுப்பிட்டு இருப்பான். இப்போ பிரின்சிபலும் சாப்பிட்டு பார்த்துட்டு வா மைண்ட் ப்ளோவிங், இதுவும் நல்லா இருக்குது, இதுவும் செலக்டடுன்னு வரு. யோஷினாக்கா மேடமும் பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்கிற போட்டியில் மொத்தம் ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, ஒன்று நொகாரா ஃபேமிலி இன்னொன்று ஏஐ ரோபோட்னு ரோபோட்டை காட்ட கூட புரி புரி செய்யமா நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்த ஹாரியும் சாலா நீனடா அங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க புரி புரி செய்யமானோ உங்கள் கூட இருந்தால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன், அதனால தான் கச்சி மாறிட்டேன்வான். இப்போ யோஷினாக்கா மேடமும் இந்த போட்டியை ஜட்ஜ் பண்ண நாங்கள் ஏகப்பட்ட ராமன் பிரியர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் சமைக்கிற ராமனை சாப்பிட்டுட்டு யார் எந்த ராமனுக்கு அதிக ஓட் போடுறாங்களோ ஸோ அவங்க தான் வின்னருன்னுவாங்க. இப்போ நொகாரா ஃபேமிலியும் வெறி கொண்டு ராமனை ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க, ஹாரி காய்கறி கட் பண்ண மிக்சி சூப் ரெடி பண்ண நம்ம தலைவன் நூடுல்ஸ் எல்லாம் அலச பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஏஐ ரோபோட்டும் மிஷின்ஸோட ஹெல்ப் மூலமாக அதுவும் வேக வேகமாக ராமனை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரோபோட்குள்ளே புரி புரி செய்மன் படுத்துக்கிட்டு கூலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஹாரியும் நூடுல்ஸ் ரெடி பண்ணி ஷின்சான் கிட்டே கொடுக்க நம்ம தலைவனும் வழக்கம் போல் அதை வாங்கிட்டு அவனோட கட்டை வரல அந்த நூடுல்ஸ்க்குள்ளே விட்டு ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான். அவனும் வாங்கி குடிச்சிட்டு வாவ் மைண்ட் ப்ளோவிங்கின்வான். இப்போ ஹாரியும் அடுத்த பவுல் ரெடி பண்ணுவார், ஏஐ ரோபோட்டும் அதோட நூடுல்ஸை கொண்டு போய்ட்டு வேற ஒருத்தங்கிட்ட கொடுக்க அவனும் அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்வான். இப்போ ஹாரி கொடுத்த அடுத்த பவுல் ஷின்சான் வாங்கிட்டு கட்டவரில் விடலான்ட்டு வருவான். மிக்ஸியும் ஷின்சான் என்ன பழக்கம் இது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, டீசெண்டாக கொண்டு போய் கொடுடான்னு சொல்ல ஷின்சான் அடுத்து டீசெண்டாக கொண்டு போய் கொடுப்பான். பிரின்சிபல் சாரும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு குறை என்னமோ இதில் ஒரு குறை இருக்குன்னு வரு. அடுத்த ஹாரியும் வேற ஒரு பவுலை ரெடி பண்ணிவிட்டு ஷின்சான் இதை கொண்டு போய் கொடுன்னு சொல்ல ஷின்சான் வேற ஒருத்தன் கிட்ட அந்த பவுலை டீசெண்டாக கொண்டு போய் கொடுப்பான். அவனை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் இருக்குது என்னமோ ஒரு குறை இருக்குன்னுமா. ஹாரியும் என்னடா இது ஒன்றுமே புரியலையன்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு பவுல் ராமனை ரெடி பண்ணிவிட்டு யாருக்கிட்டேச்சும் வேகமாக கொண்டு போய் கொடுன்னு வரு. நம்ம தலைவனும் வேகமாக வாங்கி அவன் விரலை விட்டு இந்த முறை கொடுப்பான். அதை ஒருத்தன் சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் மைண்ட் ப்ளோவிங்கின்மா. இப்போ ஹாரியோ மிக்ஸி ஷின்சான் கிட்ட கைஸ் நான் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டேன், ஷின்சான் அவனோட சூப்பனை விரல சூப்புக்குள்ளே விட்டானா எல்லாருக்குமே நூடுல்ஸ் பிடிக்குது, விரல விடாமல் கொண்டு போய் நூடுல்ஸை கொடுத்தானா யாருக்குமே நூடுல்ஸ் பிடிக்க மாட்டேங்குது, இதான் கைஸ் ஃபார்முலான்னு சொல்ல இப்போ அடுத்து இவங்களும் ஏகப்பட்ட நூடுல்ஸை தயாரித்து ஷின்சானோட விரலை அதுக்குள்ளே விட்டு எல்லாருக்கிட்டே கொண்டு போய் கொடுக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்வாங்க. இப்போ ஏ ரோபோட்டோ ஷின்சானோட கையை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சி என்னடா இதில் இவ்வளோ கிருமி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ஷாக் ஆகுமா. இப்போ நம்ம தலைமை விரலை விட்டு அந்த ரோபோட்டுக்கும் கொண்டு போய் அவனோட நூடுல்ஸை கொடுப்பான். ஏஐ ரோபோட்டும் ஒருவேளை நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும். அவளை தான் சோழி முடிஞ்சுது, அது அப்படியே புரி புரி செய்யமானோட அங்கேருந்து அப்படியே வெடிச்சு சிதறி பறந்துடும். அவளை தான் நொகாரா ஃபேமிலிக்கும் விண்ணு கொடுத்துருவாங்க, ஹாரிக்கும் ஒரே சந்தோஷம், ஷின்சானுக்கும் ஒரே சந்தோஷம். ஸோ கப்பை தூக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பை பை.